வணக்கம் தமிழ் உறவுகளே. வக்கீல் சாந்தி பூஷனை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். அவர் வந்து இந்திரா காந்திக்கு எதிராக வாதாடி இந்திரா காந்தியினுடைய தேர்தல் வெற்றியானது செல்லாது அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கினதுனால நாடு வந்து நெருக்கடி நிலைக்கு தள்ளப்பட்டது இந்திரா காந்தியால் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி போன வீடியோவில் நம்ம பேசிட்டு இருந்தோம். அந்த வீடியோவோட தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த தீர்ப்பை செல்லாததாக்கிறதுக்கு அரசு இயந்திரம் மறுபடியும் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சது, அரசு இயந்திரமானது எவ்வளவு வலிமையான ஒரு விஷயமா இருக்கு, நீதித்துறையோட வலிமை வாய்ந்த ஒரு விஷயம் அரசு இயந்திரம். அரசு இயந்திரம் நினைத்தால் ஒரு ஜனநாயக நாட்டை வந்து எப்படி வந்து ஒரு சர்வாதிகார நாடாக ஒரே ஒரு நிமிஷத்துல மாற்ற முடியும், எப்படி மாறுச்சு, எப்பேற்பட்ட வரலாறு இருக்கு. அதே போல ஒரு அறிமுகப்படுத்தப்படாத அல்லது பிரகடனப்படுத்தப்படாத ஒரு நெருக்கடி நிலைன்றது நாடு இப்போ சந்திச்சுட்டு இருக்குது. இந்த இப்போ நாடு சந்திச்சுட்டு இருக்கிற நெருக்கடி நிலையும் அன்றிருந்த நெருக்கடி நிலையும் ஓரளவுக்கு ஒத்து போற மாதிரி இருக்குது. இதை பத்தியெல்லாம் தான் நம்மளுடைய இந்த வீடியோ பயணிக்க போது இணைந்திருங்கள். நண்பர்களை வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வழக்கு மாசம் விஷயம் தான், நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள், சுற்றுத்தார உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அரசியல் சம்பந்தப்பட்ட வீடியோக்களையும் வரலாறு சம்பந்தப்பட்ட வீடியோக்களையும் தொடர்ந்து வெளியிடுறோம். பாருங்க, பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள், லைக் கமெண்ட் எல்லாத்தையும் போடுங்க. வாங்க வீடியோக்கள் போகலாம். இந்திரா காந்தியினுடைய தேர்தல் வெற்றியானது செல்லுபடியாகுதுன்னு சொல்லிட்டு அலகாபாத் உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்தாச்சு. அடுத்து அவங்க அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு ஸ்டே போடுறாங்க. அந்த ஸ்டேயில் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால், நீதிபதி கிருஷ்ணா என்ன பண்ணுறாரு, இவங்க பிரைம் மினிஸ்டர் கன்வீன் பண்ணலாம், நான் ஓட்டு மந்திரம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். நாட்டினுடைய ஜனநாயகம் வந்து எந்த அளவுக்கு வந்து திசை திருப்பப்பட்டு குரல் நெரிக்கப்பட்டு மூச்சு திணற வைக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு தீர்ப்பு ஒரு காரணமாக போயிடுச்சுங்க. ஏன்னா ஒரு மிக பெரும் அதிகாரம் மிகுந்த ஒரு பதவியில் இருக்கிற ஒரு ஆள், அவர் அந்த பதவியிலே தொடர்ந்து இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அவர்கள் சட்டத்தை எப்படியெல்லாம் வளைப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த நெருக்கடி நிலை காலகட்டம் வந்து ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டுங்க. இப்போது அரசு இயந்திரத்தை வந்து தேர்தல் பணிகளுக்காக அப்படின்ட்டு வந்து ஒரு சட்டம் இருக்குது. இப்போ அவர் பிரதம மந்திரின்ற பதவியில் இருந்தாங்க. அந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அரசு இயந்திரத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் விதிமுறைகளில் மாற்றம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு அரசு அதிகாரிங்கிறவர் வந்து எலெக்ஷனில் வந்து இந்த இந்திரா காந்தி அம்மாவுக்கு வந்து தேர்தல் ஏஜெண்ட்டாக பணியாற்றினார் இல்லையா, அவருடைய ராஜினாமா சம்மந்தப்பட்ட தேர்தல் விதிமுறைகள்லேயும் மாற்றம், தேவையான விஷயங்கள் எல்லாமே மாற்றம், எல்லாத்தையும் வந்து முன்தேதியிட்டு யாருமே இல்லையே. நெருக்கடி நிலை காலகட்டம்ன்றது வந்து எதனால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்கிறத பற்றி நான் போன வீடியோலேயே சொன்னேன். இதை கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்திரா காந்தியை கொஞ்சம் தயங்கினாங்களா, ஆனால் அப்போ வந்து இந்த சஞ்சய் காந்தின்னு ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் மாத்திரம் உயிரோடு இருந்திருந்தால் இந்தியாவோட கதை வேறு மாதிரி போயிருந்திருக்கும். நல்ல வேலையான்னு சொல்கிறதா இல்லை கெட்ட வேலையான்னு சொல்ல தெரியல, அவர் இறந்துட்டார். அவருடைய இறப்பிலும் பெரிய மர்மங்கள் இருக்கிறதா வந்து பேசுகிறாங்க. அவர் தான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா அதிகார மையமாக மாறி போயிருந்தார் அந்த காலத்தை. அந்த காலகட்டத்தில் இந்திரா காந்தி தயங்கின விஷயங்களை கூட அவர் வந்து துணிஞ்சு இறங்கி அடித்து செய்யறதுக்கு ஆரம்பித்தார். அந்த மாதிரி இந்திரா காந்தி ஓரளவுக்கு அவர் தான் வற்புறுத்தியதாகவும் சொல்கிறாங்க. இந்த நெருக்கடி நிலையை பிரகடனம் பண்ணுறதுக்கு ஒரு வழியாக வந்து எந்த ஒரு நள்ளிரவில் வந்து இந்தியா வந்து சுதந்திரம் அடைந்ததோ அதே போல் ஒரு நாள் நள்ளிரவில் வந்து இது இந்தியாவினுடைய சுதந்திரமானது, அதாவது ஜனநாயகமானது கொல்லப்பட்டு நெருக்கடி நிலையானது பிரகடனம் செய்யப்பட்டது. இந்த நெருக்கடி நிலை காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், பத்திரிகைகளுக்கு சுதந்திரம், நீதிமன்றங்களுக்கான சுதந்திரம் எல்லாமே வந்து மறுக்கப்பட்டது. நாடு முழுக்க முழுக்க போலீஸ் மற்றும் மிலிட்ரியோட கண்ட்ரோல்கில் போயிடுச்சு. ஏறக்குறைய வந்து ஒரு இராணுவ ஆட்சி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், யாரும் எதுவும் பேச முடியாது, ஒரு இடத்துல நாலு பேர் சேர்ந்த மாதிரி நிற்க முடியாது. பத்திரிகையில் எதனா செய்தி வரணும்னா அந்த பத்திரிகை செய்தியானது தணிக்கை செய்யப்பட்டு தான் வரணும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல பாருங்களேன், பேரறிஞர் அண்ணா அப்படின்னு போடக்கூடாது, பேரறிஞர் கட் பண்ணுவாங்க. யோசிச்சு பாருங்கள், புரட்சி தலைவர் கலைஞர் கருணாநிதி அப்படின்னு போட முடியாது, கலைஞரை கட் பண்ணுவாங்க. ஒரு பத்திரிக்கையை வந்து பிரிண்ட் பண்ணணும், அதாவது ஒரு மேக்சினை வந்து நீங்கள் பிரிண்ட்டை வெளியே ஓடுறதுக்கு முன்னாடி அவங்க சென்சார் போர்டு காணோம்னா அவங்க சென்சார் பண்ணியதெல்லாம் அடிக்கிறாங்களோ அதை வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் நீங்கள் வந்து பத்திரிக்கை வெளியே எடுத்துகிட்டு வர முடியும். பத்திரிகைகளுக்கு தணிக்கை,
ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் மற்றும் ரொம்ப பயங்கரமான ஒரு நிலைமை. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து சுதந்திரமாக எதையும் செய்ய முடியாது. ஆனால் சில பழைய காலத்து ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா 1975 காலகட்டத்தில் நெருக்கடி நிலையானது அமல்படுத்தப்படுது. அந்த காலகட்டத்தில் இருந்த சில வயதானவர்களை பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லாம் கரெக்ட் டைம் ஓடிச்சுப்பா. ட்ரெயின் கரெக்ட் டைம் ஓடுறது தானே ஜனநாயகம். உரிமைன்றது ஒன்றுமே கிடையாது. அதை பற்றி நம்ம ஜனங்களுக்கு அப்பவே பெருசாக கவலை இல்லை. ஆனால் ஒரு சில பேர் வந்து இதனை பலமாக எதிர்த்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்த தேர்தலில் வந்து இந்திரா காந்தி தோற்று போயிட்டாங்க. அது வேறு விஷயம். இந்திரா காந்தியை தோற்கடிக்கிறதுக்கு எதிர்கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய கூட்டணி அமைச்சாங்க. வழக்கம் போல் கோமாளிகளின் கூட்டணி. அந்த கூட்டணியில் இருக்கிற எவனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நாட்டை பற்றியோ நாட்டு மக்களை பற்றியோ கவலை இல்லை. இப்போ அவர்கள் வந்து எப்படி கட்டாயம் வந்து இந்திரா காந்திக்கு மேலே ஏற்பட்ட வெறுப்பு அலையினால் வந்து இந்திரா காந்தி தோற்றுருவாங்கன்ற விஷயம் கன்ஃபார்மாக தெரிஞ்ச விஷயம்தான். அதனால் வந்து அவரவர்கள் அவர்களுடைய சுயலாபத்தை வந்து கருத்தில் கொண்டு தான் அந்த கூட்டணியை அமைக்கிறாங்க. அந்த கூட்டணி அமைச்சு பாவம் ஒரு யாராவது ஒரு பலிகடாவை தூக்கி பிரதம மந்திரியாக வைப்பாங்க. அவர் இவங்க இருக்கிற கூட்டணி தலைவர்கள்லாம் வந்து பிடிச்சி இழுத்த இழுப்புக்கு வளைஞ்சு நெளிஞ்சு எதையும் பண்ண முடியாமல் கடைசியில் சீக்கிரமே அந்த ஆட்சியானது கலைஞ்சிடும். இதை வந்து நீங்கள் வந்து மத்தியில் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை பார்த்துருக்குறீங்க. இப்போது இந்திரா காந்தியுடைய எமர்ஜென்சி காலகட்டங்கள் முடிந்து வந்த ஆட்சியும் சரி, இப்போ விபி சிங் தலைமையில் வந்து வந்த ஒரு ஆட்சியும் சரி, எவ்வளோ ஒரு குறுகிய காலத்தில் வந்து கலைஞ்சு போச்சு. ஏன்னு சொன்னால் வந்து அதில் வந்து ஒவ்வொருத்தரும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனுடைய சுயலாபங்களுக்காக வந்து சென்ட்ரலில் அதாவது ஆட்சியில் இருக்கிறவங்கள வந்து அதில் ஆட்சி செய்கிறவன் ஆட்சியை செய்யப்படாமல் அவர்களுடைய லாபங்களை மட்டுமே பார்த்து வந்து பொதுநலம் இல்லாமல் சுயநலத்தோடு வந்து சிந்திப்பாங்க, செயல்படுவாங்க. கூடிய சீக்கிரம் போயிடும். ஒரு ஸ்ட்ராங்கான தலைமை அப்படின்றது இல்லாமல் போகும். நம்ம இந்த அரசியல் காட்சிகள் இந்த அரசியல் கோமாளித்தனங்களை பற்றியும் பின்னாடி பேசலாம். இப்போதைக்கு வந்து நெருக்கடி நிலையானது பிரகடனம் செய்யப்படுகிறது. எல்லா விதத்திலும் ஜனநாயகமானது நசுக்கப்படுகிறது. இதில் வந்து சஞ்சய் காந்தியை பற்றின வந்து விஷயங்கள் வந்து அவருடைய எண்ணமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சர்வாதிகாரி மாதிரியே இருக்கும். நாட்டில் ஜனத்தொகையை பெருக்கக்கூடாது, இந்த முஸ்லீம்கள் தான் வந்து நாட்டில் ஜனத்தொகையை வந்து அதிகப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு முஸ்லீம்களுக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடை வந்து கம்பல்சரியாக பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து குற்றச்சாட்டுகள் இருக்குது. இதை வந்து வரலாற்றில் பதிவு பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பதிவே பண்ணுறதில்ல. நெருக்கடி நிலையை பற்றி வந்து நீங்களும் இல்லை நானும் வந்து எந்த வரலாற்று பாடப்புத்தகத்தில் வந்து படிச்சிருக்க மாட்டோம். இதெல்லாம் வந்து வெளியே படித்தா தான் தெரியும். அப்படியே பதிவு பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணான்ற கதைலாம் வராதுங்க. ஆனால் உண்மையது தான், வயசுக்கு வந்த பசங்க சின்ன பசங்க ஒவ்வொருத்தருக்கும் டார்கெட். இப்போ எப்படி நம்ம கொரோனா நோயாளிங்க வந்து ஒரு நாளைக்கு 50 பேரை கூட்டணும் ஒன்று கம்பல் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கும் வந்து டார்கெட் இத்தனை பேரை நீ கூட்டின்னு வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெரிலைசேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கம்பல்சரி ஸ்டெரிலைசேஷன்லாம் நடந்தது. ரொம்ப கொடூரமான காலகட்டங்கள்லாம் இருந்தது. அரசியல் ரீதியாக வந்து மற்றவங்களை பழி வாங்கிறதுக்கு இந்த நெருக்கடி நிலைன்றது பயன்படுத்தப்பட்டது. அது வேற இல்லாமல் போலீஸ்கிட்ட வந்து ஒரு வானளாவிய அதிகாரம்ன்றது இருந்ததுனால அவர்கள் தங்களுக்கு தேவையான காரியங்களை சாதிச்சுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும் அந்த பவரை யூஸ் பண்ணி அப்பாவிங்க மேலாம் கேச போகிறது தேவையில்லாதவங்கலாம் சுட்டு தள்ளுறதுலாம் நடந்தது. இந்த காலகட்டத்தில் தான் நான் ஏற்கனவே சொன்னேன் சாரு மஜும்தான் சொல்லிட்டு நம்ம நக்சலைட் இயக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து சாரு மஜும்தார் கொல்லப்பட்டார்னு சொன்னோம் இல்லையா, அதுவும் இந்த காலகட்டத்தில் நடந்தது தான். பல்வேறு விதமான எதிர்கட்சி தலைவர்கள் வந்து உடல் ரீதியாக மன ரீதியாக வந்து துன்புறுத்தப்பட்டது, அவர்கள் வந்து உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டது, ரெண்டாவது வந்து உயிர் வந்து போனது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டதுங்க வரலாறுல. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த செய்திகள்லாம் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடப்புஸ்தகத்தில் கிடையாது, நாமளாக தேடி தேடி போய் படித்தாதான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். சரி, இப்போது இந்த சாந்தி பூஷனுடைய கேஸு திரும்ப வரும். தேர்தல் சட்டங்க விதிகள்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வந்து முன் தேதியிட்டு இந்த சட்டங்களை எல்லாம் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆகையினால என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்திரா காந்தியினுடைய தேர்தல் வெற்றின்றது சரி நியாயம் அதுதான் நீதி அப்படின்னு மாறி போயிடுச்சுங்க. இந்த தேர்தல் விதிமுறைகளில் இவங்க செஞ்ச மாற்றங்களை பற்றி சாந்தி பூஷன் வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறாரு. ரெண்டு கிரிக்கெட் டீம் வந்து விளையாடுதுங்க. எடுத்துக்காட்டு வந்து பெங்களூர் டீமும் அகமதாபாத் டீமும் விளையாடுது. பெங்களூர் டீம் வந்து அடி நடித்து வந்து சிக்ஸராக அடிக்கிறாங்க. அகமதாபாத் டீம் வந்து எல்லாருமே வந்து ஸ்டெம்ப் நடந்து எல்லாருமே அவுட் ஆகிடுறாங்க. இப்போ வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. சட்டம் என்னென்னா பவுண்ட்ரி அடித்தா அவுட்டு, ஸ்டெம்ப்பு கீழே வந்தால் வந்து சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ யார் ஜெயிப்பாங்க, ஜெயித்தது யார், அப்படி இருக்குதுங்க அவங்களுடைய நீதின்றது. பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு தவறு செய்தாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய தேர்தல் வெற்றியானது தள்ளுபடி செய்யப்பட்டது.
ஆனால் அவர்கள் செய்த தவறெல்லாம் நியாயம்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து ஒரு தேர்தல் விதிமுறையில் வந்து மாற்றம் செய்து அந்த மாற்றத்தின் மூலமாக தான் செய்த தவறை சரி என்று நிரூபித்து அதன் மூலமாக பெறப்பட்ட வந்து ஒரு நீதியானது அதன் மூலமாக பெறப்பட்ட தேர்தல் வெற்றியாக இது கருதப்படுது. இந்த தேர்தல் வெற்றின்றது ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா வந்து நீதியை வளைத்து செய்யப்பட்ட விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னுடைய கருத்தை சொல்கிறாருங்க. அந்த அலகாபாத் தேர்தல் பற்றின அந்த கேஸில் சாந்தி பூஷன் எப்படி ஜெயித்தார், அவருடைய ஜெயிப்புன்றது பார்த்திங்கன்னா இந்திரா காந்தின்ற ஒரு சர்வாதிகாரி எந்த அளவுக்கு ஒரு தூண்டிவிட்டு வந்து நாட்டினுடைய ஜனநாயகம் அப்படின்றது எந்த அளவுக்கு பாதிக்கப்படுற அளவில் வந்து ஒரு நெருக்கடி நிலையானது பிரகடனம் செய்யப்பட்டது. அந்த நெருக்கடி நிலை காலகட்டங்களில் வந்து என்னென்ன விதமான அட்ராசிட்டி சட்டகாசங்கள்லாம் நடந்தது அப்படின்லாம் ஓரளவுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த நெருக்கடி நிலை காலகட்டத்தை பற்றி பேசினா அதே வந்து ஒரு மணி நேரத்துக்கு பேசிகிட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து கொடூரமான சித்திரவதைகள்லாம் வந்து அரசியல்வாதிகளும் எதிர்கட்சி தலைவர்களும் சமூக போராளிகளும் குறிப்பாக சமூக போராளிகள் தாங்க, அரசியல்வாதிகளை விட வந்து சமூக போராளிகள் வந்து மிக பெரும் அளவுக்கு கடும் தாக்குதலுக்கு உண்டான காலகட்டம் அது. ஏன்னு சொன்னால் வந்து சஞ்சய் காந்தியினுடைய சர்வாதிகார போக்கை வந்து அவங்க எதிர்த்தாங்க, அதனால் வந்து மிக கடுமையாக தாக்கப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் இதெல்லாம் நடந்தது. நிசா காலகட்டம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட்னு சொல்லுவாங்க. இந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் அதாவது நாட்டினுடைய உள்நாட்டு பாதுகாப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான சட்டம் சொல்லிட்டு உள்நாட்டு பாதுகாப்புக்காக இவங்க கொண்டு வந்த அந்த சட்டத்தை பயன்படுத்தி எந்த அளவுக்கான மனித உரிமை மீறல்கள் நடந்ததுன்றது வந்து ஒரு கணக்கில் அடங்காத விஷயங்கள். சும்மா ஒரு கூகுள் பண்ணி பாருங்கள், நாடு எப்பேற்பட்ட இருண்ட காலகட்டத்தையெல்லாம் தாண்டி வந்திருக்குன்றது உங்களுக்கு பிடிபடும். ஆனால் மீண்டும் இப்போவும் பார்த்திங்கன்னா வந்து அது மாதிரியான ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனை தான் வந்து இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளும் நம்ம மேலே வந்து திணிச்சு வச்சுருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா நமக்கு என்ன விதமான கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம்ன்றது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வழிங்கடிக்கப்படுது. இப்போ கோர்ட்டை பற்றி எதனா ஒன்று பேசுனா அடுத்த நிமிஷம் கோர்ட் அவமதிப்பு வழக்கு, அடுத்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளை பற்றி பேசுனா அவங்கள மேலே வந்து ஒரு அதுக்கு ஒரு வழக்குன்னு சொல்லிட்டு வந்து சாதாரண மக்கள் வந்து வாயை திறக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏற்கனவே வந்து அரசியல்வாதிகளை வந்து பகைச்சிங்கன்னா அவன் வந்து குண்டர்களை வச்சு அடிப்பான் அன்ற லெவலுக்கு இருந்தது போய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா போலீஸையும் வந்து சட்டத்துறையுமே வந்து அவங்க அவங்களுடைய கை கீழே கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சமூக போராளிகள் செயல்பாட்டாளர்கள் இவர் எல்லாருலேயும் வந்து பயம் காட்டி அவங்கள வந்து ஒரு பயத்தில் வச்சு இவங்க வாயை தொடரக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்து நாடு இப்பொழுதும் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே தோழர்களே தோழிகளே, இந்த மாதிரியான ஒரு கடுமையான காலகட்டத்தில் வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த காலகட்டமும் அப்போ இருக்கிற மிசாவை வந்து அப்போ இருக்கிற நெருக்கடி காலகட்டத்தை தான் வந்து நமக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. நம்மளுடைய கருத்து சுதந்திரமும் நம்மளுடைய பேச்சு சுதந்திரமும் பாதிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் நாம் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய எதிர்ப்பை சமூக வலைத்தளங்களில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா இருக்கிற எல்லா மீடியாவும் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் வந்து கருத்துக்களை போடுறாங்க. ஏன்னா அவர்கள் விலை போய் ரொம்ப நாளாகி போயிடுச்சு. இதில் வந்து அவர்களுக்கு பயங்கர சாதகமாக இருக்கிற சில பத்திரிகை துறைகளை மீடியாக்களும் இருக்குது. அவர்களுக்கு சாதகமாக இல்லாத மாதிரி ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு ஆனால் அவங்களுக்கு சாதகமாக பேசுகிற ஊடகங்களும் இருக்குது. நாம் தான் புரிஞ்சுக்கிட்டு செய்திகளோட உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு உண்மையாக நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு இந்த சமுதாயமானது இந்த மாதிரியான நெருக்கடியான சூழல்லேருந்து வெளியே வர்றதுக்கு நம்மளுடைய பங்களிப்பு நம்மளுடைய கருத்துக்கள் நம்மளுடைய வந்து தெளிவான அரசியல் நிலைப்பாடு அதன் மூலமாக தான் கிடைக்கும். அதனால் வந்து நாம் நம்மளுடைய ஸ்டாண்டு நம்மளுடைய நிலை என்னன்றது நம்மளுடைய நம்மக்கிட்ட இருக்கிற பவர்ஃபுல்லான ஊடகங்கள் மூலிமா வந்து நம்ம தொடர்ந்து தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும். மிசா காலகட்டங்களை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெருக்கடி நிலையை பற்றின தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சாந்தி பூஷனை பற்றின தகவல்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த காணொலியானது வரலாற்றில் நடந்த ஒரு வடு, அதை வந்து ஜஸ்ட்டு திருப்பி சொல்லுது. அதே மாதிரியான ஒரு காலகட்டம் இப்போது நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ரீகாலும் பண்ணுது. இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து வர காணொலியில் மேலும் ஒரு வரலாற்று நிகழ்வோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செந்தில் குமார். நம்மளுடைய யூடியூப் ஸ்டுடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.